ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக காது உள்ளவன் கேட்க கடவன் நிகழ்ச்சிக்காக கத்திருக்கு தோத்திரம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் கிறிஸ்துக்கள் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துரை பிள்ளைகளை இந்த நாட்களில் நாம் தொடர்ந்து ஆவியானவரை பற்றிய பாடங்களை ஆவியானவரை பற்றிய நல்ல சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம் கடைசி காலம் அல்லவா ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கால சூழ்நிலையிலே நாம் வந்திருக்கிறோம் கத்திரிக்கை பிள்ளைகளை ஒரு பக்கம் ஆண்டருடைய வருகையின் காலங்கள் சமீபித்து கொண்டிருப்பதற்காக அதற்கான அடையாளங்களை பார்க்கிறோம் இன்னொரு பக்கம் அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம் அறுவடைக்கு எஜமான ஆட்களை அனுப்புங்கள் என்று சொன்ன நம் அருமையானவருடைய அறைகூவல் இன்னொரு பக்கம் இருக்கிறது இதற்கு இடையே எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுத்துவோம் என்று சொல்லி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிற ஒரு 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 மக்களும் நம்மத்தில் ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள் ஆகவே தான் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட செய்தி அநேகருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி ஜபிப்போம் தகப்பனே உங்களுடைய நாமத்தினால ஆவியானவரே இன்றைக்கு எங்களோடு கூட நீர் பேசும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் உடைய வசனத்தின் மூலம் எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம்

மறுபடி நாங்கள் எங்களோடு நீர் பேசி எங்களை பலப்படுத்தும் நாமத்தில் ஜபிக்கிறோம் கற்றுக்கொள்ள போகிற மற்றொரு முக்கியமான பாடம் என்ன இந்த பரிசு தாவியின் அபிஷேகத்தின் அவசியம் ரொம்ப முக்கியம் அவசியம் என்ன அத்தியாவசியமான அவசரம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வது நல்லது கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று நம்ம எண்ணிவிடக்கூடாது அதுக்கு வேதத்தில் ஆதாரம் கிடையாது அதே நேரத்தில் தேவனுடைய வல்லமையை அருமை ஆண்டவருடைய வல்லமையை வெளியரங்கமாக்கக்கூடிய வெளியரங்கப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம வந்துட்டோம் கட்டாயம் அவருடைய வல்லமையை நம்ம வெளிப்படுத்தி தான் ஆகணும் ஆமேன் கத்தொடை பிள்ளைகளை நம்ம இந்தியா போன்ற தேசங்களில் தேவனுடைய வல்லமையை நிரூபித்து காட்டக்கூடிய கர்த்தடைக்குள்ளே ஒரு அபிஷேகம் நமக்கு வேணும் கர்த்தர் ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் அவரால் இன்றைக்கும் உயிர் அடைகிறார்கள் என்று நம்ம விசுவாசிக்கிறோம் ஆனால் கர்த்தடை பிள்ளைகளை இன்றைக்கு இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத கோடா மக்கள் மத்தியில் அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த மக்களுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவர் திருப்தி திருப்திப்படுத்துவாரானால் அவருடைய கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரானால் அவருடைய பிரச்சனையை கர்த்தர் துப்புரவாக ஆண்டவர் பூரணமாக மாற்றுவாரானால் ஏராளமான ஜனங்களை கிறிஸ்துவின் அன்னை கொண்டு வர முடியுமே அதற்கு பரிசுத்தாபியானனுடைய தான் இந்த கடைசி நாட்களில் அதிக தேவை வெறும் வேத வசனத்தை மட்டும் நாம் சொல்லி கொண்டு நம்ம போய்கொண்டிருக்கிற ஒரு காலம் அல்ல அவருடைய வசனத்தை நீங்களும் நானும் பேசும்போது அந்த வசனத்திலிருந்து வல்லமை புறப்பட வேண்டும் கிருபையும் புறப்பட வேண்டும் வல்லமையும் தான் சத்தியத்தை சத்தியம் என்று அறிவிக்கும் ஆமேன் அநேகருடைய கண்கள் திறக்கப்படும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இதற்கிடையில் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தான் அநேகருடைய மனதின் கண்களை குருடாக்கியிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அவருடைய வல்லமை இன்றைக்கு மிக மிக அவசியம் தேவை அபிஷேகத்தின் அவசியத்தை நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் பிரியமானவர்களே வாசிக்கலாமா ஆண்டவுடைய வசனத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரத்துக்கு வேதத்தை திறப்புங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் நம் அருமையானவர் ஆகிய இயேசு உயிரோடு கூட அவர் எழுந்த பிறகு நாற்பது நாட்கள் அளவும் தம்முடைய சீடர்களுக்கு அவர் தரிசனமாகிக் கொண்டே வந்தார் தான் உயிரோடு இருக்கிறவராய் அவர்களுக்கு காண்பித்தார் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் ஆண்டவர் சொல்கிறாரு என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தருப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் அதை இன்னொரு விதத்தில் நான் சொல்வேனானால் அந்த உன்னதத்திலிருந்து வருகிற தேவனுடைய வல்லமையை நீங்கள் உங்கள் சரீரத்திலும் ஆவி ஆத்தும் ஆவியிலும் பெற்றுக்கொள்ளும் நாள் வரைக்கும் நீங்கள் தயவு செய்து இந்த எருசலேமை விட்டு வெளியே போகக்கூடாது என்று ஆண்டவர் தெளிவாக அங்கு பேசுகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எருசலேம் ஆவிக்குரிய ஒரு நகரம் எருசலேம் தான் இன்றைக்கும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு அது தலைமை இடமாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசுவின் காலத்திலும் சரி பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி எருசலேம் தான் ஆவிக்குரிய ஒரு நகரமாக காணப்பட்டது அப்போ ஆண்டவர் சொல்கிறார் தம்முடைய சீஷர்களை பார்த்து நீங்கள் உலகமெழுங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அவளுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கணும் அதே நேரத்தில் அவர் சொல்கிறாரு இந்த வல்லமை பெறாமல் நீங்கள் தயவு செய்து இந்த எரிசலைமை விட்டு போயிடாதீங்க ஆண்டவர் சொல்கிறாரு அப்போ இதிலிருந்து இதை எப்படி நம்ம பார்க்கணும்னு கேட்டால் அப்போ நீங்கள் நான் உங்களை அழைத்திருக்கலாம் நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு ஒரு பெரிய கிரேட் கமிஷன் அதாவது நீங்கள் உலகங்களும் போய் இந்த சுவிசேஷத்தை அறிவிங்க நான் சொல்லியிருக்கலாம் எல்லாம் செய்திருக்கலாம் ஆனால் இந்த ஊழியத்தை நீங்கள் திறம்பட செய்ய வேண்டுமானால் மனிதனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டுமானால் இந்த உலகத்தின் அதிபதியாகி சாத்தானுடைய வலைகளை நீங்கள் சுக்கு சுக்குநூறாக அறுத்து எறிய வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு விசேஷித்த பர்லோகத்தின் வல்லமை தேவை என்று ஆண்டவர் அன்றைக்கு பேசினார் அது மட்டுமல்ல அப்போஸ்தல் காலத்தில் திருப்புங்கள் அப்போஸ்தல் நடவடிக்கைகளின் புத்தகம் முதலாம் அதிகாரம் அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அன்றியும் அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களோடு கூடி வந்திருக்கும் போது நோக்கி அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான் யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான் நீங்கள் சில நாளுக்குள்ளே நீங்கள் சில நாட்களுக்குள்ளே சுத்தாவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் சுத்தாவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய இந்த ஞான ஸ்நானம் என்றால் என்ன ஞானம் ப்ளஸ் ஸ்நானம் ஞானம் என்றால் அறிவு ஸ்நானம் என்றால் மூழ்குதல் குளித்தல் இல்லையா அதான் ஸ்ஞான ஸ்நானம் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு யோவான் ஸ்நானகன் உங்களுக்கு தண்ணீர்னால் அந்த வாட்டர் பேப்டிசம் அவர் கொடுத்தார் ஆனால் நானும் பரிசு நான் உங்களுக்கு பேப்டிசம் கொடுக்க போகிறேன்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நீங்கள் மூழ்க போகிறீர்கள் நீங்கள் நிரப்பப்பட போகிறீர்கள் என்று ஆண்டவர் இன்னும் சில நாட்களுக்குள்ளே அப்படின்னு அப்போ சிலர் ஒன்று நான்கிலே சொல்கிறார் அப்போ ஒன்று எட்டில் என்ன சொல்கிறார் பாருங்கள் பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் வில நடைந்து எருசுலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்ற அன்பானவர்களே இந்த நாட்களில் நான் உங்களுக்கு அன்போடு தாழ்மையோடு சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டால் நான் உண்டு அன்போடு சொல்கிறேன் இந்த நாட்கள் பரிசுத்தாவியானுடைய நாட்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுதல் பரிசுத்த ஆவியானவரால் ஆவின் அபிஷேகம் ஊற்றப்படுதல் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுதல் இது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒவ்வொரு அனுபவம் இருக்குது அப்போ நீங்கள் வாஞ்சிக்கும் போது அந்த அனுபவத்தை தேவன் உங்களுக்கு தருவாராக வேற இல்லை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் ரட்சிக்கப்படும் போதே எனக்குள்ளே பரிசுத்தாவியான வந்துட்டார்னா ஓகே நீங்கள் அதை விசுவாசித்தால் ஓகே நல்லது ஆனால் நீங்கள் பிரகாசிக்கிறீர்களா என்று பாருங்கள் பிரகாசிக்கிறீர்களா என்று பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தௌசண்ட் வாட்ஸ் பல்பு வாங்கி மாட்டியிருந்தீங்கன்னா அந்த அவுட்புட் வந்து தௌசண்ட் வாட்ஸ் இருக்கணும் தௌசண்ட் வாட்ஸ் இருக்கணும் பல்பு என்னவோ தௌசண்ட் வாட்ஸ் பல்பு ஆனால் எரியிறத பார்த்தா அது தௌசண்ட் வாட்ஸ் மாதிரி இல்லைன்னா அப்போ பல்பு குறை சொல்கிறதா வரக்கூடிய பவரை அந்த ப அந்த 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 மின்சாரத்தின் அளவை குறை சொல்கிறதா அல்லது எதை குறை சொல்கிறது அப்போ இன்றைக்கு இயேசு ஜீவிக்கிறார் என்று நீங்களும் நானும் சொல்லலாம் ஆனால் வல்லமை எங்கே அதுதான் இன்றைக்கி முக்கியம் நான் வெறும் வரட்டு பிரசங்கத்தை வைத்து இந்தியா போன்ற நாடுகளை கத்திரக்குள்ளே கொண்டு வருவது கஷ்டம் ஐயா அப்போ மக்களுக்கு தேவை இன்னைக்கு அற்புதங்கள் மக்களுக்கு தேவை ஆசீர்வாதங்கள் மக்களுக்கு தேவை விடுதலை மக்களுக்கு தேவை சமாதானம் மக்களுக்கு தேவை சுகம் அப்ப இதை பெற்றுக்கொள்வதற்கு தான் பரிசு தாவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் ஆமேன் ஆலை லூயா அப்ப இந்த நாட்களை நீங்க புரோஜனமான நாட்களாக மாற்றிக்கொண்டு நீங்க தாகத்தோடு கேட்பீர்களே ஆனால் ஆண்டவர்களை நிரப்புவார் இல்லையா இயேசுவினுடைய கட்டளை இதுதான் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்துடைய அவசியம் ஒன்று என்னன்னு கேட்டால் நீங்கள் பெற்றுத்தான் போகணும் பெறாமல் போகக்கூடாது அப்போஸ்தலர் ஒன்று நான்கிலே நம்ம பார்க்குறோம் இன்னும் சில நாட்களுக்குள்ளே நீங்கள் அபிஷேகம் பெற போகிறீங்க பரிசுத்தாவியினால் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள போகிறீங்க அப்படி நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்போது அப்போஸ்தலர் ஒன்று எட்டிலே நம்ம வாசித்தான் இல்லையா அங்கே என்ன போட்டுக்கிறது பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது முதலாவது நீங்கள் பல நடைவீங்க ஐயா அபிஷேகம் உங்கள் மேலே ஊற்றப்பட்டால் ஆண்டோடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது அந்த அபிஷேகம் முதல்ல உங்களை பலப்படுத்தும் இப்போ நீங்கள் தானே மற்றவங்களை ஸ்திரப்படுத்த முடியும் இல்லை இப்போ நீங்கள் பலப்படாமல் வசனத்தில் பலப்படாமல் உபதேசத்தில் பலப்படாமல் சத்தியத்தில் பலப்படாமல் கிருபையில் பலப்படாமல் மற்றவனை போய் நீங்கள் ஆண்டவங்களை நேசிக்கிறார் நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுங்க இப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க நிறையா கொஷின்ஸ் கேட்கும்போது நீங்கள் ஆவியில் பெலவீனராக இருந்தால் உபதேசங்களில் வசனங்களில் பெலவீனராக இருந்தால் அந்த 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 தர்க்கங்களிலே உங்களால் தப்பிக்க முடியாது விசாசு தந்திரம் உள்ளவன் அல்லவா ஆகவே தான் ஆண்டவருடைய நாமத்தினால் சொல்கிறேன் நமக்கு ஒரு பெலன் வேணும் பாருங்கள் நமக்கு ஒரு பெலன் வேணும் இந்த பெலன் வந்து அபிஷேகத்தினால் வருகிற பெலன் அன்னைக்கு பரிசுத்தவான்கள் மேடையில் நின்று பேசும்போது பார்த்துருப்பீங்க அவங்க ஆவியில் நறம்பி பேசும்போது ஜனங்களுடைய இருதயம் திறக்கப்படுகிறது எப்படி அவங்க நின்று பேசும்போது ஜபிக்கும்போது பிசாசு மைதானத்தில் அலறுகிறது எப்படி தேவனுடைய வல்லமை அப்போ இந்த நாட்களில் நீங்கள் அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே நான் ஏதோ ஒரு சாதாரண ஒரு பெயர் கிறிஸ்தவனாக வாழ முடியாதுப்பா நான் வாழ விரும்பலை ஆண்டவரே என்னுடைய வல்லமையை சுமந்து செல்லுகிற ஒரு பாத்திரமாய் நான் மாற விரும்புகிறேன் ஒவ்வொரு வாரமும் நான் அபிஷேகத்தை குறித்து பேசும்போது உங்களுக்காக தான் நான் பேசி கொண்டு வருகிறேன் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு தற்செயலாய் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கவில்லை பெரியமானவர்களே ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உங்களை கேட்கும்படி வைத்திருக்கிறார் அதனால நம்முடைய பிரசங்கம் வெறும் வரட்டு பிரசங்கமாக இருக்கக்கூடாது டைமை வேஸ்ட் பண்றதுக்காக நம்ம அப்படியே பிரசங்கத்தை இழுத்து கொண்டு போகக்கூடாது ஒரு அரை மணி நேரம் நீங்க பேசினாலும் ஜனங்களுடைய உள்ளம் ஆறுதல் அடைய வேண்டும் ஜனங்களுடைய உள்ளம் திறக்கப்பட வேண்டும் அதாவது உள்ளம் பாவத்து நிமித்தம் குத்துண்டு குத்தப்பட்டு ஆண்டவரே என்று கூப்பிடத்தக்கதாக உங்களிலிருந்து ஒரு வல்லமை வெளிப்படணும் அதுக்கு நம்முடைய சாதுரியமான பிரசங்கத்தினாலேயோ சத்தம் போட்டு பேசுகிறதுனாலேயோ அல்லது தமிழ் புலமையினாலேயோ அல்லாவிட்டால் ஆங்கில அறிவினாலேயோ ஒன்றுமே இல்லை கர்த்தருடைய வல்லமை எங்கே உண்டோ அதான வசனம் சொல்லுகிறது கர்த்தரை ஆவியானவர் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்குதான் விடுதலை ஒன்று பிரியமானவர்களே ஆகவே நீங்கள் இந்த அபிஷேகத்துக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபம் பண்ணுங்க காத்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவர் நீ வாக்குத்தம் கொடுத்துருக்கிறீரே உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நிரப்பப்படும் வரைக்கும் நீங்கள் போகாதீங்கன்னு சொன்னீர் ஆண்டவர் எனக்கு அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க பர்சுத்தாவி வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்கன்னு சொன்னீர் அவது அடைந்து முதலாவது அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் கற்றலை பிள்ளைகளை எருசலேமில் ரெண்டாவது யூதேயாவில் மூன்றாவது சமாரியா நாலாவது பூமியின் கடைசி பொரியந்தான் அநேக பிரசங்கியார்கள் சொல்கிறதை கேட்டிருப்பீங்களே முதல்ல அபிஷேகம் பெற்ற முதல் சாட்சி ஜெருசலேமில் தான் அது சபைக்குள்ளே நமக்குள்ளே ஒரு சாட்சியான வாழ்க்கை அடுத்தது யூதயா அவுட்ஸ்கார்ட் வெளி ஊர்களில் சாட்சி மூணாவது சமாரியா இயேசுவ அறியாத மக்கள் மேலே ச மக்கள் மத்தியில் ஒரு சாட்சி அப்போ பூமியின் கடைசி பிறகு உலகத்தில் எங்கே போனாலும் நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் வாழ்வீங்க அப்போ இன்றைக்கி இந்த அபிஷேகம் எவ்வளோ முக்கியம் பாருங்கள் இந்த அபிஷேகத்தை நீங்கள் ஒருவேளை பெற்றிருக்கிறவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளேருந்து இப்படிப்பட்ட வல்லமையை வெளிப்படுத்துகிறதா அல்லது உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் கர்த்தடைய பிள்ளைகளை நீங்கள் அதை வெளிப்படுத்தாமல் பூட்டி வச்சிருக்கீங்களா அதையும் நம்ம பார்க்கணும் பிரியமானவர்களே ஆகவே இந்த நாட்களில் வேத வசனத்தின்படி நான் உங்களோடு பேசுகிறேன் தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு இந்த அபிஷேகம் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே ஒன்று குறந்தையர் பதினான்காம் அதிகாரம் திருப்புங்க பன்னிரெண்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் ஒன்று குறந்தையர் பதினான்கு பனிரெண்டு நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள் அவைகளில் தேரும்படி இந்த அபிஷேகம் வந்தாதான் தான் வரங்கள் இருக்கு அது உங்களுக்கு தெரியும் நான் விசுவாசிக்கிறேன் தான் ஆவியின் வரங்கள் இருக்கிறது ஆவியின் வரங்கள் என்னென்ன ஒன்று குறைந்தேர் பனிரெண்டாம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் என்னென்ன வரங்கள் அங்கு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னன்னு கேட்டால் பிரியமானவர்களே நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி தக்க அவைகளில் தேரணும் எதுக்காக அபிஷேகம் அப்படின்னா ஏதோ அந்நிய பாஷையில் பேசிவிட்டு அறந்தட்டி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு போகிறதுக்காக அந்நிய பாஷை கிடையில அதுக்கு அதுக்காக கத்தர் கொடுக்கல இந்த பருசுத்தாவின் அபிஷேகத்தில் இருக்கிற மாவின் வரங்கள் உங்களுக்குள்ளே செயல்படணும் அப்படி செயல்படும்போது வேதம் சொல்லுகிறது இந்த பன்னிரெண்டாம் வசனத்தில் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக தக்கதாக சபைக்கு பக்தி விருத்தி தக்கதாக இன்னொரு முறை சொல்லுங்கள் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகணும் சபை அப்படின்னா யார் நீங்களும் நானும் தானே அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வி கேட்டால் சபை பக்தி விருத்தி அடைய அபிஷேகம் தேவை இல்லைன்னா நம்ம எழுதி வைத்ததே வாசித்து வருவோம் சொன்ன சொன்ன ஜபத்தை சொல்லிட்டு வருவோம் எதை என்றைக்கு உள்ள பாடலை திரும்பி பாடுவோம் அந்த ஒரு மணி நேரம் கழிஞ்சோடனே நம்ம ஆசீர்வாதம் சொன்னோன்னே போயிடுவோம் இதுவே ரொட்டீனாக நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா சபையில் ஒரு எழுப்புதல் வராது அடுத்த சந்ததியை கத்தருக்குள்ளே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்போ சபைக்குள்ளே முக்கியமாய் தேவன் எதிர்பார்க்கிறது பக்தி அந்த பக்தியில் விருத்தி அடையணும் சபை பக்தியில் விருத்தி அடையணும் பக்தியில் சபை விருத்தி அடைஞ்சாதான் ஆத்துமாக்கள் ஆத்மாக்கள் ஆர்வமாக சபைக்குள்ளே வருவாங்க சபையில் ஆத்துமாக்கள் ஆர்வமாக வந்தாச்சுன்னா உடனே சொல்லுவோம் உட்கார்றதுக்கு இடம் இல்லைன்னு உடனே அடுத்த கட்ட என்ன யோசிப்போம் ஆலயத்தை இடித்து கொஞ்சம் பெருசாக கட்டணும் நிறைய ஆத்துமாக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு சூழ்நிலை வரும் அப்போ கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கி நீங்கள் போகிற சபையில் ஒரு பக்தி விருத்தி உண்டாகணும் அதுதான் முக்கியம் அப்போ அந்த பக்தி விருத்தி உண்டாக உண்டாகணுன்னா பாஸ்டர்ஸையோ ஊழியர்களையோ குறை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ள விருத்தி உண்டாகணும் பரிசுத்த தாவியானவருடைய அக்கினி அல்லது அபிஷேகம் உங்களில் ஊற்றப்பட 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 ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கத்தான் உங்களுக்குள்ளே வரங்கள் கிரியை செய்யும் அந்த வரம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும்போது அந்த சபையில் ஒரு பக்தி விருத்தி அடையும் சபையில் ஒரு தீர்க்கதரிசி இருப்பாரானால் அவர் எழுமி நின்று கர்த்தர் உரைக்கிறதாவது என்று தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அதை கேட்கிறவர்களுக்குள்ள கர்த்தரை குறித்த ஒரு பயம் உண்டாகும் ஆமேன் இது இன்றைக்கு நமக்கு தேவை பிரியமானவர்களே ஒருவேளை கர்த்தடை பிள்ளைகளை ஒரு அசுத்த ஆவியினால் வாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவாரானால் அன்றைக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜபிக்கும் போது அந்த அபிஷேகத்தின் வல்லமையை அந்த சாத்தானால் தாங்க முடியாமல் அலற ஆரம்பிப்பான் பாருங்க அலர ஆரம்பித்து இயேசு என்ற நாமத்தில் ஜபம் பண்ணும்போது உடனே அசுத்தாவிகள் அலறி ஓடுகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் வட மாநிலங்களில் இருக்கிற சபைகள் இன்றைக்கு நிறைய மிஷினரி மார்கள் மூலமாக நடத்தப்படுகிற சபைகள் வளர்கிறது காரணம் என்னென்னா அந்த ஒவ்வொரு பனித்தளத்தில் இருக்கிற மிஷினரியும் பரிசு தாவியில் நிரம்பி ஜபம் பண்ணுறாங்க அப்போது அங்கே இருக்கிற பில்லி சூனிய கட்டுகள் மாந்திரிக கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது தேவன் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார் அப்போ அப்போ ஜனங்களுக்குள்ளே அடுத்த வாரம் வரணும் அடுத்த வாரம் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்போ கத்துடைய பிள்ளைகளை அப்போது எதுக்காக கத்தர் பரிசுத்தாவை நமக்கு ஊற்றுகிறார்னா பக்தி விருத்தி அடையணும் ஒன்று பக்தி ரெண்டாவது விருத்தி மூணாவது வைராக்கியம் முதல்ல பக்தி அது என்ன முதல் ஸ்டெப் வந்து பக்தி ஆலயத்துக்கு வர்றது பாட்டு பாடுறது கைத்தட்டுறது ஜோம் பண்ணுறது காணிக்க போய்ட்டு போயிட்டு ஐயா சொல்லிட்டு போகிறது அது பக்தி ரெண்டாவது குரூப் இருக்குது பக்தி விருத்தி அபிஷேகத்தில் நிரம்பி ஜபிக்கணும் பைபிள் ஸ்டடியில் வந்து கலந்து கொள்ளணும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கணும் இது பக்தி விருத்தி இந்த ரெண்டு காரியத்தை தாண்டி மூன்றாவது ஒரு காரியம் இருக்கிறது பக்தி வைராக்கியம் இந்த பக்தி வைராக்கியம் உடையவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார் ஆமேன் இயேசு என்னை ரட்சித்தாரே என் வாழ்நாட்களில் நான் வந்து ஒரு கணிசமான அளவு மக்களை இயேசுவின் அன்புக்குள்ளே கொண்டு வரணுமே ஆமேன் எனக்காக என்னை இயேசு மறித்தார அவருக்காக நான் என்ன செய்தேன் ஆமேன் சுவிசேஷம் அறிவிக்கலையே சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எத்தனை வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது நான் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேனே எனக்கு எத்தனை அறிவு தமிழ் பேசக்கூடிய அறிவு ஹிந்தி மொழி பேசக்கூடிய அறிவு ஆங்கில மொழி புலமை எவ்வளோ இருக்குது என்ன ப்ரோஜனம் சுயசைஷன் சொல்லலையே நான் காரணம் என்னென்னா அந்த பக்தி வைராக்கியம் வரல பக்தி வைராக்கியம் உடையவர்களை தான் தேவன் நம்பி பொறுப்புகளை கொடுப்பார் யாருக்கு கத்தர் பொறுப்பு கொடுப்பார்னா பக்தி இல்லாதவனுக்கும் ஒன்றும் இல்லாதவனுக்கும் சில இடங்களில் சபைகளில் ட்ரெஷரரு செக்ரட்டரி தலைவர்னு போஸ்ட் இருக்கும் ஆனால் அவங்க காலத்தில் சபையில் வளர்ச்சியே இருக்காது தவற கோவப்படுறாதிங்க யாரும் இருக்கிறதான் பேசுகிறேன் நான் தான் செக்ரட்டரி நான் தான் ட்ரெஷரர் நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு கர்த்தர் அந்த போஸ்டை கொடுக்குறாரு சபை வளரணும் சபை பெருகணும் ஆலயங்கள் இடித்து கட்டப்படணும் கர்த்துடைய நாமத்தினால மந்தை பெருகுகிறது போல சபை பெருகணும் ஆனால் பேரளவில் செக்ரட்டரி ட்ரெஷரர் தலைவர்னு வச்சுக்கிட்டு ஊழியம் வளராமல் ஊழியம் செய்யாமல் ஆத்துமாக்கள் வர வேண்டிய ஆட்களை வராமல் ஏன் வரலன்னு விசாரிக்காமல் இருந்தால் அந்த சபையில் பக்தி விருத்தி இல்லைன்னு அர்த்தம் அப்போ இன்றைக்கு இந்த பருசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து நான் பேசும்போது இந்த கிருபை உங்களுக்குள்ளே இருக்கா அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போது என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்க போகிறீங்க ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே இந்த கிருபை நாவினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே இந்த கிருபையினால் என்னை நிரப்பு என்னை பயன்படுத்துவீராக என்று நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து பாருங்கள் உங்கள் மேலே ஒரு வல்லமை வந்து இறங்கும் அந்த வல்லமையினால் அடிக்கடி ஜபிக்கணும் ஜபிக்கணும் பைபிள் வாசிக்கணும் உபவாசம் பண்ணணும் தேவனை தேடணும் தேசத்துக்காக பட்டணங்களுக்காக ஜபிக்கணுங்கிற அந்த தாகம் உங்களுக்குள்ள வரும் அதை அப்படியே நீங்கள் ஜபிக்க ஜெபிக்க அந்த தேவ கிருப டெவலப் ஆகும் அப்போ ஒரு கட்டத்தில் நீங்கள் எங்கேயாவது ஜபிக்கும்போது அங்கே தேவ வல்லமையை ஜனங்கள் பார்ப்பாங்க சில இடங்களில் ஜபிக்கும்போது உங்கள் மூலமாக தீர்க்க தரிசனம் வெளிப்படும் சில நேரங்களில் நீங்கள் ஜபிக்கும் போது அங்கே இருக்கிற பிசாசுகள் அலற ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட கிருபை பாத்திரங்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் ஆமேன் இனி காலம் செல்லாது பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள் வீட்டிலேருந்து இருந்து நீங்கள் அழகாக உட்காந்து கேட்குறீங்க ஸ்தோத்திரம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் என்னன்னு சொல்ல முடியாது அதனால் இந்த கிருபையின் வாசல் அடைபடுவதற்கு முன்பாக நீங்களும் நானும் ஆமேன் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து பாரத்தோடு கண்ணீரோடு ஜபிக்க அர்ப்பணிப்போமா கர்த்தர் இந்த கிருபை உங்களுக்கு தருவாராக இன்னைக்கு நீங்க கேட்ட பிரசங்க என்னன்னா அபிஷேகத்தினுடைய அத்தியாவசியம் அபிஷேகத்தினுடைய அவசியம் எவ்வளவு முக்கியம் பாருங்க ஆமேன் ஜோமனுவோம் கர்த்தர் நிச்சயமா அந்த கிருபை உங்களுக்கு தருவாராக தகப்பனே உம்முடைய நாமத்தினால நான் இயேசு நாமத்தில் அப்பா கரம் உயர்த்தி அப்பா கரம் உயர்த்தி ஜபிக்கிறேன் ஆண்டவரே இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற பிள்ளைகள் இதுவரைக்கும் இந்த அபிஷேகத்தை குறித்து அவங்களுக்கு ஆண்டவரே அறியாமல் இருந்தார்கள் என்றால் அவனுடைய கண்கள் திறக்கப்படட்டும் இருதயம் திறக்கப்படட்டும் சிந்தை திறக்கப்படுவதாக ஏற்கனவே பரிசுத்தாவை பெற்றவங்க அபிஷேகத்தை அனல் மூட்டணுமே நிரம்பி ஜபிக்கணுமே கடைசி காலத்துக்கு வந்துட்டோம் என்ன ஒரு பாரத்தோடு பிள்ளைகள் ஜெபிப்பார்களாக இப்போது தேவ பிரசன்னால உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி வல்லமையான ஆண்டவர் வல்லமையின் தேவன் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவார்களாக இந்த ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கட்டுப்பாட்டி நாவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறா கட்டுப்பாட்டி நாவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார் இஷ்டம் போல அலைவதில்லை அவர் சித்தம் செய்து வாழ்பவனா போல அலைவத அவர் சித்தம் செய்து வாழ்பவனா வல்லமாயினியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினா கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவே வல்லமாயினியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினா இல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி தகப்பனே இந்த இரவு நேரத்திலும் தேவ பிரசன்னாம் உங்களுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளதாக இந்த நேரத்தில் யார் யார் இந்த செய்தியை கேட்டார்களோ அவர்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் தேவனுடைய பலன் அவர்களுக்குள்ள இறங்கட்டும் அப்பா தேவனுக்காக எழுந்து எரிந்து பிரகாசிக்க கிருபை தாரும் உமக்கே மகிமை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நிச்சயமாகவே தேவன் உங்களை பயன்படுத்துவார் தேவனுக்காக நீங்கள் எழுந்து எறிந்து பிரகாசிப்பீர்கள் காட் யூ